இல்ல எனக்கு கலக்கிதான் ரொம்ப பிடிக்கும். நான் கலக்கிக்காக தான் வருவேன். அவர் வந்து கலக்கியில வந்து சில பீஸ் போடுவாங்க. ஜென்ரலா எல்லாம் பண்ண ஒரு குருமா மட்டும் போடுவாங்க. இங்க வந்து பீஸ் போட்டு தருவாங்க. அந்த டேஸ்ட் அருமையா இருக்கும். நான் வந்து தோசைக்காக இல்ல கலக்கிக்காக தான் தோசை வாங்குவேன். நம்ம 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 வீட்டுல செய்யற மாதிரி நார்மல் காரம் எல்லாமே ரொம்ப ஹெவியா. அதான் ஹோம்மேட் ஃபுட் தான். டேஸ்ட் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ நம்ம வீடியோ பண்ண எங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைச்சேரி வந்திருக்கோம். வேலைச்சேரி பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் இப்போ இல்லை, கொஞ்ச நாளாக ரொம்ப ஃபேமஸ் இந்த கடை. ஆனால் அந்த கடை நமக்கு வீடியோ எடுக்க சான்ஸே கிடைக்கல. நம்ம வரும்போது அந்த கடை இருக்காது. அந்த கடை இருக்கும்போது நம்ம வர முடியாது. எந்த கடைக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் இருக்கிற விஜய் அக்கா கடைங்க. இது பின்னாடி பார்த்தாலே தெரியும், அந்த கறி தோசை தாங்க அதை மெயினே சொல்லலாம். எனக்கு கறி தோசைக்கு தான் அவ்வளோ பேர் வெயிட் பண்ணி வாங்கிட்டு சாப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு கறி தோசை வரதுக்கு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் ஆகிடுது. கிட்டத்தட்ட அந்த கறி தோசைக்கு வந்து கால் மணி நேரத்துல இருந்து அரை மணி நேரம் ஆயிடுது. ஏன்னா அதோட மேக்கிங்க இப்ப நல்ல நம்ம கறி தோசை போறோம்னா கல் தோசை மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இல்ல நைஸ் தோசையில அப்படியே கறியை போட்டு அப்படியே பண்ணி தருவாங்க. எப்படின்னா கறி தோசை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கரண்டி மாவு போடுறாங்க. அந்த கறி தோசைக்கு கரண்டி மாவு போட்டு அது மேல கறி தோசை நல்லா திருப்பி போட்டு அதுக்கு மேல ஏதோ பீஸா கோட்டிங் பண்ற மாதிரி அதை திருப்பி போட்டு மறுபடியும் அது மேல மாவு ஊற்றி மறுபடியும் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் அந்த கறி தோசை வந்து கால் மணி நேரம் டூ 20 minutes வந்து நல்லா அதை குக் பண்ணி தராங்க. அதனாலே அந்த கறி தோசைக்கு வந்து செம வேண்டிங்க. இது அது மட்டும் இல்லாமல் நம்ம நான்வெஜ் வெரைட்டிஸ் சிக்கனு போட்டி ஃப்ரானு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அப்படின்னா இட்லி இருக்குது, தோசை நார்மல் தோசை, அந்த கறி தோசை ரொம்ப ஃபேமஸ் இப்போ நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ண வந்திருக்கோம். இந்த கடை ரொம்ப நாளே பக்கெட் லிஸ்ட் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தான் என்னால் முடிஞ்சது. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம 7 மணிக்கெலாம் வந்தோம். பட் கடையே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ லேட் டைமே பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோ இருக்கும். அவ்வளோ பேர் வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்க. சரி, அதனால் நானும் வெயிட் பண்ணி சாப்பிட்றேன் வந்திருக்கேன். இப்போ போய் நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்றது எப்படின்னு சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோ போகலாம். கிராமத்துல அங்க வந்து அவருக்கு வந்து சென்னையில வைக்கணும் விருப்பம். அதனால சென்னைக்கு வந்துட்டோம். அவருக்கு அப்பையில இருந்தே சென்னைக்கு வந்துட்டோம். நாங்க எங்க சொந்த ஊர் வந்து விழுப்புரம் பக்கம். விழுப்புரம் பக்கம் வந்து ஒரு கிராமம், சின்ன கிராமம் தான். அங்க வந்து இந்த அளவுக்கு டெவலப் சொல்ல முடியாது. எனக்கு சென்னையில் அவருக்கு வைக்கணும்னு ஆசை. அதனால ஆமா அங்கே நல்லா ஆரம்பிக்கக்குள்ள நாங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல தான் ஆரம்பிச்சோம். அதெல்லாம் சொன்னா ஒரு அதையே வந்துடும். அது பழைய வாழ்க்கை வேணாம். இப்ப இருக்கிற அந்த நினைவுகள்லாம் நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பையிலேருந்து நல்லா போயிட்டு இருக்குப்பா, எந்த குறையும். அப்பையிலேருந்து தரம்ப்பா, அப்பையிலேருந்து இதே ஐட்டம் தான் எல்லாமே. புதுசா வந்து இன்னும் இதே அந்த டேஸ்ட் தான் எல்லாமே பண்றது. என்னென்ன டிஷ்ஷா? சிக்கனு, சிக்கன் போன்லெஸ்ஸு, இறா, சிக்கன் லிவரு, மட்டன் போட்டி. மட்டன் போட்டுட்டு இருந்தோம், ரேட்டு கட்டுப்படி ஆகணும்னு நிறுத்திட்டோம். ஆமாம், அது கறி தோசை தான் ஃபேமஸ். ஆமாம், ரொம்ப நல்லா பண்ணுவார். நாம் வந்து எப்படி சொல்றதுன்னு கேட்டால் நம்ம நம்மளோட இது எவ்வளோ ரேட்டுக்கு போகிறோம், 200 ரூபா. கஸ்டமர் வந்து கேள்வி கேட்பாங்க, ஏங்க ஒரு கிலோ சிக்கனே 200 ரூபா தான் விற்கிது, நீங்கள் கறி தோசை 200 ரூபா போடுறீங்க நியாயமானு கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் வந்து எங்களோட இதை பாருங்கள். பார்த்துட்டு ஒரு தோசை வாங்கினா ரெண்டு பேர் சாப்பிட்லாம். அது அந்த விலை மதிப்பு படுமான்னு பாருங்கள். பார்த்துட்டு எங்களை கேள்வி கேளுங்க, நாங்கள் அது ஆமாம் ஆமாம் அந்த பதில் நாங்கள் சொல்கிறோம் சொல்கிறோம் சொல்லுவோம். அவ்வளோதான். சிக்கன் கறி தோசை 200. ஃபஸ்ட்டு ரேட் வந்து இட்லி கம்மியாக தான் போட்டிருந்தோம். அரிசி ரேட் ஆகிடும். இட்லி 10 ரூபா போடுறோம். கல் தோசை 20, நைஸ் வந்து 30, எக் தோசை வந்து 70 பண்ணுறோம். ஆனின் பொடி தோசை இருக்குது, பூண்டு தோசைலாம் போட்டுட்டுருந்தேன். இப்போ பூண்டு ரேட்டு யாரோ கொஞ்சம் அதை விட்டுட்டேன். இது சரி, இதுக்கே இஞ்சி பூண்டு 1 நாளைக்கு 2 கிலோ ஆகுது. கடை டைமிங் 7 to 7:30 to 12 வரைக்கும்ப்பா. இந்த இடம் கரெக்டாக கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஹோண்டா ஸ்டோர் ரூம் கீழே சிக்னல் நேரம். ஆமாம்,
இட்லி சிக்கன் கிரேவி எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே ஹோம் ஃபுட் மாதிரி டேஸ்டா இருக்கும். சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ஸ்டஃப் அங்க நல்லா இருக்கனால ரெண்டு பேர் சாப்பிடலாம். வேற என்னென்ன உங்களுக்கு பிடிக்குங்க? நான் ப்ரிஃபர் பண்றது போட்டி சாப்பிடுவேன், அவங்க சாப்பிட மாட்டாங்க, நான் தனியாக போட்டி சாப்பிடுவேன். மோஸ்ட்லி சிக்கன்ஸ், மேக்ஸிமம் மோஸ்ட்லி சிக்கன் கிரேவி, ஏரா கிரேவி நாங்க சாப்பிடுவோம். பிளஸ் இந்த பிரான் சூப்பரா இருக்கும். பிளஸ் இந்த தோசை ரொம்ப காரம் அப்படிலாம் இருக்காது. நம்ம வீட்டில் செய்யற மாதிரி நார்மல் காரம் எல்லாமே இருக்கிறோம். ரொம்ப ஹெவியா, அதான் ஹோம்மேட் ஃபுட் தான், டேஸ்ட் எல்லாம் அப்படி தான் இருக்கு. இப்போ நைட் டைம்ல ஒரு ஹெவியா சாப்பிட்டீங்களா, டைஜஷன் எப்படி நைட்? அது எங்க நம்ம வீட்ல என்னென்னமோ செஞ்சு சாப்பிடுவாங்க. நிம்மதியா ஃபேமிலியோட வந்து கரெக்டா இருக்கா இதான இந்த இஷ்யூ? இல்ல இது மாதிரி நிறைய சாப்பிட்டுறோம், இங்க யாருக்குமே இது வரைக்கும் ஏதோ ஆனது இல்ல. ஆமா அது ஆமா இல்ல அதனால தான் எல்லாரும் சாப்பிடுறோம் நைட். கண்டிப்பா வாங்க எல்லாரும். தனுஷ் கு ஆப்போசிட் டாக்டர் அகர்வால் ஐ கிளினிக்கு பைக்ல வந்தா கொஞ்சம் ஈஸி சொல்றாங்க மக்களே. பைக்ல வந்தா ஈஸி, கொஞ்சம் ஈஸி. கார் பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டம். பைக் பார்க்கிங் ஒரு மணி வந்து தெரியல. இல்ல இல்ல இங்க 11:30 கூட கூட்டம் இருக்கும். இவர்கிட்ட இதே மாதிரி கூட்டம் இருக்கும். தேங்க் யூ ப்ரோ, என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? அதை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ, எப்படி வரீங்க? எவ்வளவு நாளா வரீங்க? எப்படி இருக்கு டெஸ்ட்? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. வேற கடையில் சாப்பிடுவோம், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இங்க வரோம். ஃபர்ஸ்ட் டைம் இதான். ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் வரோம். பக்கத்துல தான் வீடானா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வரோம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன ட்ரை பண்ணிருக்கீங்க? நான் இட்லியும் முட்டை தோசையும் ட்ரை பண்ணேன், சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்டு கறி தோசை அப்புறம் சொல்லியிருக்காங்க, அது அதால கறி தோசை வந்துருமா? அதுதான் லேட் ஆகும் போல. ஆமா ரொம்ப டிமாண்ட் போல ப்ரோ. நானே கறி தோசை சொல்லிட்டேன், எனக்கு வரல. அதெல்லாம் மொத்தமா தான் போடுவாங்களா? அது ஒரு ரவுண்ட் போல. இது வேற என்ன ப்ரோ ட்ரை பண்ணிருக்கீங்க? இது நான் கலக்கி ட்ரை பண்ணேன். கலக்கில பீஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டு கிரேவி சூப்பரா போட்டு நல்லா சூப்பரா இருந்தது. சிக்கன் கலக்கி இருக்குமோ? ரெண்டு பீஸ் இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சு லக்கில் இருந்து சில பீஸ் இருக்கு, உள்ள பீஸ் இருக்கு, சில இன்னொருத்தவங்களுக்குலாம் குழம்பு மட்டும் தான் இருந்தது. சொல்லியிருக்கோம் இது கறி தோசை, இது பொடி தோசை. நான் முட்டை தோசை ட்ரை பண்ணியிருந்தேன், பொடி போட்டு. நான் இந்த சிக்கன் கிரேவி வேலை இருந்தது, அங்கே போட்டி எல்லாம் இருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. மீன் குழம்பு எங்கே போனாலும் சூப்பராக இருக்கு, இங்கே நல்லா இருந்துச்சு, நல்லா புளிப்பாக சூப்பராக இருந்துச்சு. போட்டி அதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் அப்படி நீங்கள் வருவீங்களா? கண்டிப்பாக வருவோம், பக்கத்தில் தான் வீடு. இனி டெய்லி ஸ்பாட் ஆகிடுச்சு. இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சோ? இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தெரிஞ்சு. டெய்லி இங்கே ரூம் இருக்கல, வீக்லி அந்த மாதிரி தோசை சாப்பிட்றவங்க இங்கே அதை சாப்பிடலாம். கண்டிப்பாக நல்லா இருக்குது. சொல்லுங்கள், எவ்வளோ நாளாக வரீங்க? இங்கே ஒன்று ஒரு 1-2 இயர்ஸாக வந்துட்டுருக்குச்சு. ரெகுலராக வந்துட்டு இருந்தது. 2 இயர்ஸாக வரதுக்கு என்ன ரீசன்? இந்த டேஸ்ட் தான் ஜி, நல்லா இருக்கும், செம்ம டேஸ்ட். இங்கே வந்து தோசை விட எனக்கு கலக்கி தான் ரொம்ப பிடிக்கும். கலக்கி இல்லை, எனக்கு கலக்கி தான் ரொம்ப பிடிக்கும். நான் கலக்கிக்காக தான் வருவேன். அவர் வந்து கலக்கியில் வந்து சில பீஸ் போடுவாங்க. ஜென்ரலாக எல்லாம் இப்போ நோச்சும்னு ஒரு குருமா மட்டும் போடுவாங்க. இங்கே வந்து பீஸோட போட்டு தருவாங்க, அந்த டேஸ்ட் அருமையாக இருக்கும். நான் வந்து தோசைக்காக இல்லை, கலக்கிக்காக தான் தோசை வாங்குவேன். இல்லை இல்லை அதுதான் எனக்கு ஜென்ரலாக கலக்கி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே ரொம்ப நல்லா கொடுக்கும். நான் சென்னையில் சாப்பிட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கலக்கி. என்ன இவ்வளோ கிரெடிட்ஸ் கொடுக்குறீங்க? சீரியஸ்லி நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். பொறுமையாக தான் நல்லா சாப்பிடலாம். ஆமாம், கறி தோசைக்கு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி. இல்லை கறி தோசை இதுதான், கறி தோசை ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவேன். இங்கே ஒன் மோர் திங் என்னன்னா, இங்கே வந்து சிங்கிள் செல் செட் ஆகாது, எங்கே வந்து ஜோடியாக தான் வரணும். அந்த எக் தோசை கூட ரெண்டாக தான் பிரிக்கிறாங்க, சிக்கன் தோசை கூட மூணாக பிரிக்கிறாங்க. ஏதாவது இருந்தால் ரெண்டு மூணு பேர். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ குவான்டிட்டி வைஸ் நீ சிங்கிளாக வந்து சாப்பிட முடியாது, ஏதாவது ஜோடியாக தான் வரணும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக அதே தான். ஜோடியாக வரணுமா இல்லைன்னா நம்ம பசங்க நாலு? அதுதான் அப்படி கூட சொல்கிறேன், தனியாக வந்து சாப்பிட முடியாது. தனியாக சாப்பிட, தனியாக வந்தால் இட்லி சாப்பிட்டு போயிடலாம், அவ்வளோதான். ஏதாவது கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட்லாம். அந்த முட்டை தோசை ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டு பேர் தான் சாப்பிட முடியும். கறி தோசை சாப்பிட்றதா ஜோடியாக தான் வர மகளே கேட்டீங்க, தோசை சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ்.
மக்களே பயனா வந்து நாங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டோம். நாங்க எல்லாமே என்ன ரொம்ப தான் ஒண்ணு வாங்கலங்க, அந்த கறி தோசை தான் வாங்கிருந்தோம். கறி தோசை அப்புறம் இட்லி வாங்கியிருந்தோம், சைடிஷ் கூட இருந்தா அளவுக்கு இருந்தாங்க. ஏன்னா மெயினா அந்த கறி தோசை தான். ஸோ அதுக்காக தான் நாங்க வந்திருந்தோம். ஆக்சுவலா அந்த பெரிய கறி தோசை ஐட்டிங் 200 ரூபா அந்த கறி தோசையோட வேலை பாத்தீங்கன்னா, ஆனா 200 ரூபாய்க்கு கண்டிப்பா ரெண்டு பேர் சாப்பிடலாம், நல்லா சாப்பிடலாம், ரெண்டு பேர் சாப்பிடலாம். இல்ல நான் கொஞ்சமா தான் சாப்பிடறேன்னா ஒரு அளவு சாப்பிடலாம். அந்த கறி தோசை தான் வாங்கியிருந்தேன், ட்ரை பண்ணிருந்தேன், டேஸ்ட் அட்டகாசமா இருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி ஒரு கறி தோசை நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது, இவ்வளவு குவான்டிட்டியில நல்லா பல்கான குவாண்டிட்டியில வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த பக்கம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா வந்து எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வேலைச்சேரி சைட்ல வேற ஏதாவது நான் கவர் பண்றேன். கண்டிப்பா இந்த கறி தோசைக்கே வரலாம். கிட்டத்தட்ட எப்படி சொல்றதுன்னா அந்த தோசையோட அளவு 1 கிலோ இருக்கும் போது அந்த 1 கிலோ கறி தோசை இப்போ பேரே வைக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு. நீங்க வேலைச்சேரியில இருந்தா கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை வேலைச்சேரி பக்கம் வரலாம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்றேன், பறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.